தமிழக விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நாம் எங்க இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் அக்ரி பிஸ்னஸ் எக்ஸ்போ 2023 அப்படிங்கிற ஒரு எக்ஸ்போவை தமிழக அரசாங்கம் ஜூலை 8 மற்றும் 9 தேதியில் சென்னை ட்ரேடு சென்டரில் நடத்திக்கிட்டு இருக்குது. இன்றைக்கு 2வது நாள் ஞாயிற்றுக்கிழமை. இந்த எக்ஸ்போ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் தங்களுடைய பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுடைய ஸ்டால்கள், 150க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் இந்த அரங்கில் வந்து இடம்பெற்றிருக்குது. தமிழ்நாடு முழுவதும் இருந்து அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும்ங்கிற நோக்கத்தில் இந்த எக்ஸ்போவை அரசு ஏற்படுத்தி இருக்குது. பின்னாளில் தமிழ்நாடு முழுவதும் இந்த எக்ஸ்போவை நடத்துகிறதாகவும் தகவல்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த எக்ஸ்போவில் பல்வேறு வகையான விவசாய பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் அரங்குகள் அமைச்சிருக்கிறாங்க. அந்த அரங்குகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம் இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். உங்களுக்காக நாங்கள் அதை முழுமையாக காட்டுறோம், வாங்க பார்ப்போம். இந்த வேளாண் வணிக திருவிழாவில் பெரும்பான்மையாக உழவர்கள் என்னென்ன காட்சிப்படுத்தியிருக்காங்கன்னா, மரச்சக்கை எண்ணெய் வகைகள், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்கெண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய் வகைகளை பெரும்பாலான நிறுவனங்கள் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதை தவிர்த்து சிறுதானிய வகைகளை வந்து மதிப்பு கூட்டி பெருமளவில் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு தனக்குன்னு தனி பிராண்டை உருவாக்கியிருக்கிறாங்க. அவங்கவுங்க பிராண்டு நேமில் வந்து சிறுதானிய வகைகள், மாவு வகைகள் இதெல்லாம் தயார்படுத்தி விற்பனைக்கு காட்சிப்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய தனித்தனியாக ஒவ்வொரு நிறுவனமும் இதில் காட்சிப்படுத்திட்டு வந்திருக்காங்க. இதில் இந்த அரங்குகளில் ஈரோடு மஞ்சள், ஈரோட்டில் இ அக்ரி விவசாயிகள் வணிக நிறுவனம் வந்து மஞ்சளை காட்சிப்படுத்தியிருக்காங்க. இவங்க அந்த போல் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தேங்காய், பொள்ளாச்சி பகுதியிலிருந்து தேங்காய் பொருட்களை வந்து மதிப்பு கூட்டிய பொருட்களை நிறைய காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க. இதுபோல் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து பனங்கருப்பட்டி, அதை போன்ற பனைமரம் சார்ந்த பொருட்கள், உற்பத்தி பொருட்களை வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. நாட்டு சர்க்கரை, அந்த இயற்கையில் அதாவது மருந்து கலக்காத நாட்டு சர்க்கரைகளை பெருமளவு விவசாயிகள் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாநகர மக்கள் பெருமளவு ஆதரவு கொடுத்து கடந்த 2 நாட்களாக பெரும் திருவிழாவாக இதை மாற்றியிருக்காங்க. சமூக வலைதளங்களில் விவசாயத்துக்கு ஆதரவாக குரல்கள் மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பெரிய சிலர் வந்து வருத்தப்பட்டு நிறைய பதிவுகள் விவசாயிகள் போடுவது உண்டு. ஆனால் இன்றைக்கி 2 நாட்கள் நடந்த இந்த வேளாண் வணிக திருவிழா, அரசு நடத்தின திருவிழாவை கவனித்தோம்னா, சென்னை மாநகர மக்கள் பெரிய அளவில் இதுக்கு விவசாயத்திற்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு இதில் தெரிய வருது. ஏன்னா நீங்கள் தொடங்கிய நேரம் முதல் அரங்கு மூடும் நேரம் வரைக்கும் காலை மாலை எந்த நேரமும் மக்கள் அணிதிரலாக வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா சென்னை பெருநகர மக்கள் இந்த விவசாயத்திற்கு கொடுக்கின்ற ஆதரவு என்பது மிக பெரிய அளவில் இருக்குது. இதை சரியான அளவில் வழிமுறைப்படுத்தி அரசு தொடர்ந்து நடந்துச்சுன்னு சொன்னால், விவசாயத்திற்கான விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாறுதலை கொடுக்கும் என்பது சந்தேகமே இல்லை. ஆனால் இதில் பல அரங்குகளை நாம் கவனிக்கும் பொழுது, வெறும் விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கின்ற விவசாயிகளை அங்கத்தினராக கொண்டு, நிர்வாகிகளாக கொண்டு இருக்கின்ற அரங்குகள் தங்களுடைய பொருட்களினுடைய தரத்தை மேம்படுத்துறதுக்கும் பேக்கிங் வசதிகளை மேம்படுத்துறதுக்கும் ரொம்ப திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. அதிகாரிகள் அதை சரியாக கையாளவில்லை என்ற குறைபாடு தெளிவாக தெரியுது. பெரும்பாலான நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா, நட்டத்தை நோக்கி நகர்ந்ததுக்கு பிறகு அங்கே இருக்கிற உறுப்பினர்களோட அங்கத்தினர், படித்தவங்க, வேலையில் இருக்கிறவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, அவங்க ஒரு சப்போர்ட் பண்ணி அவங்க அது ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுற விஷயத்தை தனியாக எடுத்து பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்பொழுது அது வெற்றிகரமாக அமையுது. அப்போது விவசாயிகிட்ட இருக்கிற பெரிய குறைபாடே மார்க்கெட்டிங் தான். அந்த மார்க்கெட்டிங்கை அரசு சரியான முறையில் கையாண்டு அவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதல் பண்ணுனா, நேரடியாக விவசாயிகள் வந்து இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால், விவசாயிகளுக்கு எங்கே குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், அவங்க விவசாய பணிகளை விட்டுட்டு வெளியே வந்து இந்த கம்பெனியை நிர்வகிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நிர்வகிக்கும் பொழுது அவங்களுக்கான ஊதியங்கள் வந்து அப்படியெல்லாம் வழங்கப்படுறதில்ல. ஆரம்ப காலகட்டத்தில் அரசு வழிகாட்டுதல் போகிற போக்குள்ள போயிட்டு அதிலிருந்து டெவலப் ஆக முடியாத நிறுவனங்கள், அதாவது பார்த்திங்கன்னா அரசு கொடுக்கின்ற பெருமளவு நிதியும் இயந்திரங்களையும் வச்சு டெவலப் ஆனவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க.
தங்களுடைய உழைப்பில் மூலமா முழுமையா வருவாய் ஈட்டிய நிறுவனங்கள் குறைவான எண்ணிக்கையில தான் இருக்கிறாங்க. அதனால அரசு வந்து எல்லா நிறுவனங்களுக்குமே தொடர்ந்து நிதி அளிக்க முடியாது. அதனால கொஞ்சம் கவனம் செலுத்தி அவங்களுக்கு சந்தைப்படுத்துதலில் நிதியை வந்து பெருமளவு வழங்கினா நல்லா இருக்குங்கிறத சில நிறுவனங்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அரசு உற்பத்தியாளர் நிறுவனங்களுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் க்ளோஸாக கவனிக்கணும். பெருமனே வெறுமனே பேப்பர் அளவில் நகர்த்தாமல், அதாவது ஒரு திருவிழாவிற்கு, இந்த வேளாண் திருவிழாவிற்கு ஒரு 4 நிறுவனங்கள் வேணும் அப்படிங்கிற கட்டாய அடிப்படையில் யாரோ 4 நிறுவனங்களை கொண்டு வந்து ஃபில் பண்ணாமல், இனி வரும் காலங்களில் தொடர்ந்து வருகின்ற காலங்களில் கொஞ்சம் இன்னும் கவனம் செலுத்தி முழுமையான ஈடுபாடு, முழுமையாக விவசாயிகளை கொண்டிருக்கின்ற நிர்வகிக்கின்ற அரங்குகளை வந்து முழுமைப்படுத்துவதற்கும் அதை மார்க்கெட் பண்ணுறதுக்கும் ஒரு சில வசதிகளை ஏற்படுத்தணும். இன்னொரு முக்கியமான விஷயம், சில சலுகையில் அரசு கொடுக்குது, முதல் 5 ஆண்டுகளுக்கு வருமான வரி இல்லைன்னு ஒரு சலுகை வந்துச்சு. ஆனால் தனி மனிதனுக்கு 7 லட்சம் ரூபா வருமான வரி விலக்கு அளிக்கின்ற அரசாங்கம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு 30% வரி விதிக்கிறதா தகவல் சொல்கிறாங்க. இதை அரசு கவனத்தில் கொண்டு முழுமையாக ஆண்டு முழுவதும் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் என்றைக்குமே வருமான வரியிலிருந்து விலக்கு அளிக்கணுங்கிறது தான் விவசாயிகளுடைய கோரிக்கையாக, இங்கே அழுத்தமான கோரிக்கையாக இருக்கிறது. அரசு வந்து இதை கவனத்தில் வச்சுக்கிட்டு எதிர்காலத்தில் இந்த சில மாறுதல்களை செய்ய வேண்டும். மேலும் விவசாயிகளுக்கு தங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்துவதைப் போல அவங்களுக்கான இன்புட் அதுலேயும் சில மாற்றங்களை உண்டு பண்ணுறதுக்கு அரசாங்கம் முயற்சி செய்யணுங்கிறதையும் பல தரப்பு நிறுவனங்கள் வந்து தங்களுடைய கோரிக்கையாக வச்சுருக்கிறாங்க. அரசு இந்த விவசாயிகளை, அதாவது வெற்றியடைந்த நிறுவனங்களை பின்பற்றுவதை காட்டிலும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் தோல்வியடைந்த நிறுவனங்களை அழைத்து எதனால் தோல்வியடைந்தது என்பதை அலசி ஆராய்ந்து அதிலிருந்து மாறுதல்களை உருவாக்க வேண்டும் என்பது இந்த விவசாய மக்களினுடைய கோரிக்கையாக இருக்குதுங்க. நன்றி, வணக்கம். நாங்கள் மதுரை மாவட்டம் டி வாடிப்பட்டி ஒருங்கிணைந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களில் ஒரு நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்கள்கிட்ட 800 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. நாங்கள் வந்து நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய் 3 சுத்தமான மரச்சக்கள், வாகை மரச்சக்கள் ஆட்டப்பட்ட இதை வந்து நாங்கள் அங்கே வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பொருள் பூராமே, ரா மெட்டீரியல் மூலப்பொருள் பூராமே எங்களோட விவசாயிகள்டிருந்து வாங்கி கொள்முதல் பண்ணி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சர்க்கரை இது போக வந்து எக்ஸ்ட்ரா வந்து நாட்டு சர்க்கரையும் சோப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து அந்த 800 உறுப்பினரோட வந்து சேர்மனாக இருக்கேன். இவர் வைஸ் சேர்மனாக இருக்கார். என் பேர் செல்லப்பாண்டி, இவர் பேர் மணிமாறன். எங்களோட ப்ராடக்ட் இது வந்து கடலை எண்ணெய், கிரவுண்ட் நட் ஆயில் எடுத்து கொடுப்போம். எல்லா நிறைய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுடைய சால்களை பார்த்துருப்பீங்க. இது நாம் பார்த்தது கொஞ்சம் தான். இதை போல 100 கணக்கான சால்கள் வந்து இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. உண்மையிலையுமே மக்களிடமும் வரவேற்பு பெற்றிருக்குது, விவசாயி தரப்புலையும் வரவேற்பு பெற்றிருக்குது. நீங்கள் அரசுக்கு இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்குதுன்னு சொன்னால், இப்போ சென்னை மாநகரில் மட்டும் தொடங்கி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி, இந்த வேளாண் திருவிழாவை தமிழ்நாடு முழுவதும் மண்டல வாரியாக நடத்த வேண்டும் என்று விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் விரும்புகிறாங்க. ஏன்னா ஒரு பகுதிக்கு மட்டும்தான் இது ரீச் ஆகிருக்குது. இதை பெரும்பாலான நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தொலைதூரத்திலிருந்து வரும்பொழுது அனைத்தையும் காட்சிப்படுத்த முடியாமல், எடுத்துகிட்டு வர முடியாமல் இருக்காங்க. அதனால் மண்டல வாரியாக நடத்தும் பொழுது அந்தந்த பகுதி நிறுவனங்கள் முழுமையாக பங்கெடுக்கிற வாய்ப்பு இருக்குது. அரசு இதை கவனத்தில் கொண்டு வரும் காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் மண்டல வாரியாக இந்த வேளாண் திருவிழாவை நடத்தினால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். நன்றி, வணக்கம்.